இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு, அவருடைய இசைங்கிறது எவ்வளோ ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை. 30 வருஷம் கழித்து இன்னைக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு பாருங்க. இது மனித உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல 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 அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தேனே. அங்கே பாரு, 4 வயசு குழந்தை. இந்த பாட்டு இப்போ அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற அந்த படத்தில் 30 ஆண்டுகள் கழித்து இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா, அந்த இசையமைப்பில் இன்னைக்கு உருவாகியிருக்கிறது சாமானியன். சாமானியன்னா சாதாரண மனுஷன். சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிமா? சாமானிய மக்கள்னா ஏழைகள், சாதாரணவர். ஒரு படம் எடுத்தால் டில்லி மாப்பிள்ள, கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்தில், இன்றைக்கி சாமானியன்னு ஒரு ஏழை மக்களை தலைப்பாக வச்சு இன்றைக்கி படம் எடுத்திருக்காங்கன்னா, இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னென்னா, அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன், 2வது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி இது, முதல் படம் எங்கள் ஒரு பாட்டுக்காரன், அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன். இந்த எங்கள் ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன், இதற்கு அடுத்து இதைவிட பெரிய வெற்றி பெறப்போவது சாமானியன். எங்கள் ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் சாமானியன், 3 ஒரே எழுத்தில் முடியுது. அதனால் அதே போல் வெற்றியும் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார், அவரை பலத்த கரவொலிகளில் எழுப்பி வரவேற்று, இன்றைக்கி இந்த கமலா தியேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறதோ, அதேபோல் சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் இதுபோல் அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து, மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன், ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையிலே மனதார வாழ்த்துகிறேன். மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா, மதுரை கோனார் மெஸ் மாதிரி. அந்த கோனார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முத முதல்ல நான் அங்கே தான் அவரை சந்தித்தேன். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோடு உட்காந்து. பக்கத்தில் போய் நான் உட்காந்தேன். நான் தான் லியோனி அப்படின்னா யார் அப்படின்னாரு. அப்புறம் பட்டிமன்றத்தில் நான் என் குரலை கேட்டோன்னா, பட்டிமன்றம் லியோனி சார் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார். அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னார் பாருங்கள். இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாரு, இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பாருன்ட்டு அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான். இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல, கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில் அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும்.